ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம எதுவும் சமைக்க போகிறதில்ல. கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸு வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு ரொம்ப குயிக்காக இதே மாதிரி ஒரு நல்ல டேஸ்டான சாலட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அந்த சாலட்டை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு நான் பச்சை பயிரை வந்து கொஞ்சம் முளைக்க வச்சு வச்சுருக்கேன். ஒரு கப் வேர்க்கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், கேரட், குக்கும்பர் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை பயிறு வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு 2 டேஸ் வந்து மூடி போட்டு வச்சுட்டோன்னா இதே மாதிரி நல்லா முளைச்சிருக்கும். ஒரு கப் வேர்க்கடலை, ஒரு கப் வெங்காயம், ஒரு கப் வெள்ளரிக்காய், 1/2 கப் கேரட்டு பொடியாக கட் பண்ணது, 1 கப் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணது. இது கூடயே கொஞ்சம் லேசான காரம், அப்புறம் இந்த ஃப்ளேவருக்காண்டி மிளகு, ஜீரகம், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு எல்லாம் சேர்ந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இப்போ ஆப்பிள் சிடர் வினிகர் இருந்தாக்கா அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 மூடி லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. வினிகரையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த வெயிட் லாஸ் பண்ணுற டைம்லலாம் நம்ம இதே மாதிரி சாலட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் மார்னிங்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் டைஜஷன் வந்து லேட் ஆகும். அதனால் இதில் நிறைய ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குது. இதை வந்து சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.